ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். மாம்பழ புட்டு நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி நான் சுலபமாக செஞ்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாம்பழ புட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு மாம்பழத்தை தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். நெய் எடுத்துக்கிட்டேன். வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன், 2 வெல்லம். அதுக்கு பிறகு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இது 5 பேருக்கு போதுமானது. அதுக்கு பிறகு நான் வந்து அந்த மாம்பழத்தை வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாம்பழ விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட பிதறிக்கலாம். பாருங்க, இதுதான் பதம். கையில் பிடிச்சோம்னு சொன்னால் அந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அவிஞ்சிருச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வீட்டில் இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அந்த சூடு இருக்க போகும்போதே அதை எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. மாம்பழ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட பரிமாறிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.